வணக்கம். தகவல் செயலாக்கம் பயிற்சி 7.2 இருக்க முதலாவது சம பார்ப்போம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீப்பெரு பொது காரணியை காண்க. இதுல முதல் சம் வந்து 455 மற்றும் 26 கொடுத்திருக்காங்க. இதுல பெரிய எண் எது? 455. சிறிய எண் 26. எப்பவுமே நம்ம எப்படி வகுத்தல் செய்வோம்? இந்த சிறியதை வந்து வகு எண்ணாக வச்சுட்டு பெரிய எண்ணை வந்து பகுபடும் எண்ணாகவும் வச்சு எப்பவும் வகுத்தல் செய்கிற மாதிரி செய்யணும். இப்போ 4ல 26 இல்லை, அப்போ 45 எடுத்துக்குவோம். 45ல் எத்தனை 26 இருக்குது? ஒரு 26. 26. இப்போ 45ல் இருந்து 26 கழிக்கும்போது நமக்கு 19 கிடைக்கும். இப்போ மறுபடியும் இந்த 5 கீழே கொண்டு வந்து எழுதணும். அதுக்கப்புறம் 195ல் எத்தனை 26 இருக்குன்னு பார்க்கணும். 7 26 182. இப்போ இந்த 195ல் இருந்து 182 கழிச்சா நமக்கு 13 கிடைக்கும். இப்போ 455 முழுவதுமாவே நம்ம வகுத்தாச்சு, நமக்கு மீதி 13 கிடைக்குது. இப்போ இந்த 13 புதிய வகு எண்ணாகவும் இந்த 26 புதிய வகுபடும் எண்ணாகவும் வச்சு மறுபடியும் வகுக்கணும். இதுவரைக்கும் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி வகுத்தல், அதற்கு அடுத்து கிடைக்கிற மீதியை புதிய வகு எண்ணாகவும் ஏற்கனவே இருந்த வகு எண்ணை புதிய வகுபடு எண்ணாகவும் வச்சு மறுபடியும் வகுக்கணும். இதே போல் 0 வர்ற வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே வரணும். இந்த 26ல் எத்தனை 13 இருக்குன்னு பார்ப்போம். 2 13 26. 26ல் 26 போச்சுன்னா 0. இப்போ இந்த தொடர் வகுத்தல் முறையை நம்ம 0 கிடைக்கிற வரைக்கும் வகுத்துட்டே வரணும். இறுதியாக நமக்கு 0 கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த புதிய வகு எண் இருக்குல்ல இந்த இடத்துல 13, இதுதான் இறுதியான வகு எண்ணும் கூட. இந்த வகு எண் தான் நமக்கு மீப்பொரு பொது காரணி இந்த 455 மற்றும் 26க்கு. அப்போ 455 26 மீப்பெரு பொது காரணி கடைசியாக கிடைச்சிருக்க, அதாவது இறுதியாக கிடைச்சிருக்க வகு எண். அடுத்தது ரெண்டாவது, 392 மற்றும் 256 மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் பெரியது வந்து 392. இப்போ 392 உள்ளே எழுதிட்டு வெளியில் 256 வகு எண்ணாக எழுதணும். இப்போ இந்த 392ல் எத்தனை 256 இருக்குன்னு பார்ப்போம். 1 256 இருக்குது. இப்போ இந்த 392ல் இருந்து 256 கழிக்கணும். கழித்தா நமக்கு மீதி 136 கிடைக்கும். இப்போ இந்த 136 புதிய வகு எண்ணாகவும் ஏற்கனவே இருக்கிற வகு எண்ணை வகுபடும் எண்ணாகவும் வச்சு நம்ம திருப்பி தொடர் வகுத்தலை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 286 எழுதி வகுக்கலாம், அல்லது தனியாகவும் எடுத்துகிட்டு போய் எழுதலாம். இப்போ இதுதான் புதிய வகு எண் 136, 256 புதிய வகுபடு எண். இப்போ இந்த 136ல் எத்தனை 256 இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 256ல் எத்தனை 136 இருக்குன்னு பார்க்கணும். 136 இருக்கு. அப்போ மீதி நமக்கு 120 கிடைக்குது. இப்போ இதை புதிய வகு எண்ணாகவும் இந்த 136 வகுபடி எண்ணாகவும் வச்சு செய்யணும். இப்போ இந்த 126ல் 120 ஒரு தடவை இருக்கு, 6 1. இப்போ இந்த 16 புதிய வகு எண்ணாகவும் 120 இந்த 120 வகுபடும் எண்ணாகவும் வச்சு திருப்பி பண்ணுவோம். 12ல் 16 இல்லை, அப்போ 120. இந்த 120ல் 16 இருக்குன்னு பார்ப்போம். 7 16 112. இப்போ கழிக்கும் போது நமக்கு 8 கிடைக்கும். இப்போ 8 வகு எண்ணாகவும் 16 வகுபடி எண்ணாகவும் வச்சு மறுபடியும் வகுக்கணும். வகுக்கும்போது 2 8 16, இப்போ 0 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இறுதியாக கிடைச்ச வகு எண் என்ன? 8. அப்போ இதோட மீப்பெரு பொது காரணி 8. அடுத்தது மூணாவது, 6765 மற்றும் 610 மீப்பெரு பொது காரணியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் பெரியது 6765, அதை உள்ளே எழுதியாச்சு வகுபடும் எண்ணா. அடுத்தது 610 வகு எண்ணா வெளியில் எழுதியாச்சு. முதல்ல இந்த 676ல் எத்தனை 610 இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா முதல்ல 67ல் 610 இருக்காது, அதனால இந்த 676 எடுத்துக்கிறேன்.
இந்த 676ல எத்தனை 610 இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 610 இருக்கு. இப்ப கழிக்கும் போது நமக்கு 660 கிடைக்கும். இப்ப கீழே இருக்க 5 எடுத்து எழுதணும். இப்ப இன்னும் இந்த கொடுத்துருக்க 6765க்கான வகுத்தல் நமக்கு முடியல. அப்ப அதனாலதான் 5 எடுத்து கீழே எழுதுறோம். எழுதிட்டு இந்த 665ல எத்தனை 610 இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 610, மீதி 55. இப்ப கொடுத்திருக்க 6765க்கான வகுத்தல கண்டுபிடிச்சு அதற்கான மீதியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த மீதிய நம்ம புதிய வகு எண்ணா வச்சுக்கணும். ஏற்கனவே இருந்த வகு எண்ண வகுபடும் எண்ணா வச்சுக்கணும். இப்ப 6ல 55 இருக்காது, அதனால 61 எடுத்துக்குவோம். 61ல எத்தனை 55 இருக்கும்? ஒரு 55. 61ல 55 போச்சுன்னா மீதி 6, கீழே இருக்க 0, 60. இப்ப இந்த 60ல எத்தனை 55 இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 55 இருக்கு. அப்ப 60ல 55 போச்சுன்னா மீதி 5. இப்ப இந்த 5 மீதி கடைசி அந்த 610க்கான 610 55ஆல வகுக்கும் போது நமக்கு 5 மீதி கிடைச்சிருக்கு. இந்த மீதிய நம்ம புதிய வகு எண்ணா வச்சுக்கணும். இந்த 55 புதிய வகுபடி எண்ணா வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம பண்ணும்போது 5 0, திருப்பி இந்த 5 எடுத்து எழுதணும். திருப்பி 5 0. அப்ப நமக்கு எப்ப 0 கிடைச்சிச்சு? இருக்கிற வகு எண் 5ஆல வகுக்கும் போது நமக்கு 0 கிடைச்சிச்சு. அப்ப இதற்கான மீப்பெரு பொது காரணி 5. அடுத்தது இறுதியா 184,230 மற்றும் 276 மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 கொடுத்திருந்தாங்க, இப்ப 3 கொடுத்திருக்காங்க. 3 கொடுத்திருந்தா நம்ம ஏதாவது ஒரு 2 எண்ணை எடுத்துக்கலாம். இப்ப முதல் 2 எண்ணை எடுத்துக்கலாம், அல்லது 2வதையும் 3வதையும் எடுத்துக்கலாம். ஏதாவது 2 எண்களை எடுத்து ஃபர்ஸ்ட் தொடர் வகுத்தல கண்டுபிடிக்கணும். இப்ப முதல்ல நான் முதல்ல கொடுத்துருக்கதையும் 2வது கொடுத்துருக்கதையும் எடுத்துக்கிறேன். இப்ப 230 வகுபடும் என்ன வச்சுக்கிறேன், பெரிய எண்ணை வகுபடும் என்ன தான் வச்சுக்கணும், சிறிய எண் 184 வகு என்ன வச்சுக்கிறேன். வச்சுட்டு வகுக்கும் போது 230ல எத்தனை 184 இருக்கு? ஒரு 184 இருக்கு. அப்ப கழிக்கும் போது நமக்கு மீதி என்ன கிடைக்கும்? 46 கிடைக்கும். இப்ப இந்த மீதி 46 புதிய வகு என்ன வச்சுட்டு இந்த 184 புதிய வகுபடும் என்ன வச்சுக்கணும். வச்சுட்டு வகுக்கும் போது இந்த 184ல எத்தனை 46 இருக்குன்னு பாக்கணும். 4 46 இருக்கு. 4 46 184 கழிக்கும் போது நமக்கு 0 கிடைக்குது. அப்ப 46 அதாவது இறுதியான வகு எண் 46, இதை பயன்படுத்தி வகுக்கும் போது நமக்கு 0 கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல 184,230 மீப்பெரு பொது காரணி 46. இப்ப இந்த 46 நம்ம விடுபட்டிருக்கிற ஒரு எண் 276, இதையும் வச்சுட்டு நம்ம மீப்பெரும் பொது காரணி தொடர் வகுத்தல் முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். இப்ப 46 276, இதுல 46 சிறியது, அதனால 46 வகு என்ன வச்சுக்கணும், 276 வகுபடும் என்ன வச்சுக்கணும். இப்ப 46 எதால பெருக்குனா 276 அல்லது அதை விட கீழே கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்ப 40 இங்கே 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. இப்ப இந்த 6 எதால பெருக்குன்னா 6ன்ற மாதிரி விட வரும். 6 6 பெருக்குனா 36 வரும்ல. 6 6 36, மீதி 3, நாங்க 24 24 3 27. அப்ப 6ஆல பெருக்கும் போது நமக்கு 276 கிடைக்குது. இப்ப இதை கழிக்கும் போது நமக்கு 0 கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல வகு எண் 46, 46 பயன்படுத்தி வகுக்கும் போது நமக்கு 0 கிடைக்குது. அப்ப 184 230 276 மீப்பெரு பொது காரணி 46. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.